ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உட்பட பல நாடுகளுக்கு நேரில் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு குக்கிராமமாக இருக்கும், ஆனால் அந்த ஊரில் கூட ஏதோ ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சார், எதனால்? அந்த காலத்தில் வந்து பெரியவங்க வந்து ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற கொஞ்சம் கடுமையான வார்த்தையாகவே ஒரு வழக்கமான பழமொழியாக சொல்லி வச்சுருக்காங்க. எதற்காக இந்த மாதிரியான ஒரு வலிமையான வார்த்தையை சொல்லி வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோயில் ஊருன்னு ஒன்று இருந்தால் அதில் கோயில்னு ஒன்று இருக்கணும். அப்போ அந்த கோயில் எந்த சன்னதியாக இருந்தாலும் சரி, என்னங்க அந்த ஊரில் வந்து கோயில்னு ஒன்று இருந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு வந்து ஆறு கால பூஜை பண்ணும் பொழுது, அதாவது எக்கிரக தோஷமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு ஓரளவு உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக கவனிக்கணும், அதாவது எக்கிரகமாக இருந்தாலும் விக்கிரக வழிபாடு வந்து ஓரளவு உங்களை காப்பாற்றும், காப்பாற்றும்னு சொல்லி வச்சுருக்குது. உடனே வந்து விக்கிரக வழிபாடு நம்ம ஏதோ ஒரு நாள் பண்ணிக்கிட்டு, அல்லது ஒரு வாரம் பண்ணிக்கிட்டு, அல்லது ஒரு மாதம் பண்ணிக்கிட்டு, அல்லது தொடர்ந்து 48 நாள் பண்ணிட்டு உடனே வந்து நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போயிடணும், பெரிய பெரிய வெற்றிகளை அடையணும், பெரிய பெரிய சாதனை பண்ணணும், பெரிய பெரிய ஆடம்பரமான வீடு அமையணும், ஆடம்பரமான வாகனம் அப்படின்னு நினைக்க முடியாதுங்க. அதாவது எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் எல்லை இல்லாத தொல்லைகளிலிருந்து ஓரளவு காப்பாற்றக்கூடிய தகுதியும் ஒரு அருகதையும் ஆன்மீகத்திற்கு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த ஆன்மீகத்துக்கு உண்டான சன்னதி எந்த ஒரு ஊராக இருந்தாலும் ஒரு கோயில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது. அந்த கோயிலில் வந்து ஆறு கால பூஜையோ அல்லது ஒரு வேளை பூஜையோ நீங்கள் சரியான முறையில் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த ஊருக்கு, அதாவது சுத்துப்பட்டி 18 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு எந்த ஒரு தீங்கும் வராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலரா வருது, ஒவ்வொரு நேரங்களில் வந்து ஒவ்வொரு விதமான விஷக்கிருமிகள் வந்து இந்த பிரபஞ்சத்தை தாக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பூஜை பண்ண கூடிய கிராமங்களில், அதாவது சரியான ஆன்மீக விதிகளை கையாண்டு ஆகம விதிகளோடு கடைபிடிக்கப்பட்ட பூஜை முறைகள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து எந்த ஒரு விஷக்கிருமியும் அவ்வளவு சீக்கிரம் அல்லது அவ்வளவு எளிதாக பாதிப்பு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்.
அப்படி ஏதாவது விஷக்கிருமிகளுடைய பாதிப்பு இருந்தால் கூட அது மரணம் அப்படிங்கிற உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு, உயிர் சேதத்தை ஏற்படுத்தாத அளவுக்கு ஓரளவு காப்பாற்றக்கூடிய தகுதி இந்த ஆன்மீக பிரார்த்தனைகளுக்கும் பூஜை முறைகளுக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக, அதனால தான் இந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் வந்து 9 கோள்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. 9 மேலே இன்னொரு முக்கியமான கிரகம் வந்துட்டு இருக்குது, அதுதான் மாந்தி பகவான் அப்படிங்கிறது. இந்த 9 கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நல்லதை அந்த ஒரு கிரகம் கொடுத்து விட முடியும். இந்த 9 கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத ஒரு கெட்டதையும் அந்த ஒரே கிரகம் செஞ்சிடும். அந்த கிரகம், அதாவது 9 மேலே ஒரு கிரகம் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி நட்சத்திரம் வந்து 27 அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இது 27 மேலே 28 ஒரு நட்சத்திரம் வந்துகிட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக லட்சக்கணக்கான நட்சத்திரம் வந்து நமக்கு வானவியலில், அதாவது வானில் இருந்தால் கூட மனித குலத்திற்கு வந்து போதுமான நன்மைகளை வந்து ஏதுவாக செய்யக்கூடிய நட்சத்திரம் இந்த 27 அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாங்க, கோடிக்கணக்கான நட்சத்திரம் வந்துகிட்டு இருக்குது, நட்சத்திரம் வந்து எத்தனை கோடின்னு எண்ணவே முடியாது, இவங்க 27 நட்சத்திரத்தை மட்டும் வச்சு என்ன செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் மனித குலத்திற்கு போதுமான நன்மைகளை அவ்வப்பொழுது ஏதுவாக செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் 27 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான நட்சத்திரங்கள், இந்த மாதிரியான நவகோள்கள், இந்த மாதிரியான பூலோகம், இந்த மாதிரியான பிரபஞ்சங்களிலிருந்து வரக்கூடிய, இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரபஞ்ச சக்திகளிலிருந்து வரக்கூடிய நன்மையான தாக்கங்களையும் நன்மையான கதிர் வீச்சுக்களையும் உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற கோயிலுக்கு உண்டான, ஆன்மீகம் அப்படிங்கிற சன்னதிக்கு உண்டான, ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பூஜைகளுக்கு உண்டான, ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனைகள். ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும்